ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. எனக்கு யாத்திரிக்கான ஒரு சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, ஒரு நல்ல பொண்ணு, நல்லா இருந்தா. சரி ஓகே, அது ஒரு வசந்த காலம், அதை நம்ம பேசிக்கிட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா, முதல் விஷயமே ஒரு ஈகோ கிளாஸ் போயிடுச்சுப்பா. ஏப்பா, மனித இனமே ஈகோல தான்ப்பா முழுகி கிடக்கு. ஆமாமா, நம்மளும் பாக்குறமே ட்விட்டர்ல வந்து நடிகர்களுக்கிடையான பஞ்சாயத்து. ஆமாயா, என்ன சொல்றது, பட்டத்து தூக்க கூட நாலு பேர் வராங்க, பேரை தூக்க கூட நாலு பேர். என்னது சொல்லு? பேரை தூக்க நாலு பேரு, பட்டத்தை பறிக்க நூறு பேரு. குட்டிச்சவத்தை எட்டி பார்த்தான்ற மாதிரி நம்மளே ஒரு வாரம் குட்டி சுவராக கூட. சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா, நம்ம முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் ஆளுநராக பொறுப்பேற்று ஜார்க்கண்டில் ஆளுநராக பதவி வகித்து வரக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த லோட்டஸின் மிக மூத்த தலைவர் ஒருத்தர் இருக்கா தெரியுமா, அவரை கூட்டு பாராட்டு விழாலாம் நிறைய நடத்தினாங்க. கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த, குறிப்பாக கோவை பகுதியை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த தொழில் அமைப்புகள், தொழில் கூட்டமைப்புகள், தொழில் நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து கூப்பிட்டு அவர் வந்து மரியாதை செலுத்தினாங்க அவருக்கு. சரி, இப்போ அதுக்கு என்ன? அதில் வந்து அவர் மட்டும் பங்கேற்றது இல்லாமல் அந்த எல்லா நிகழ்ச்சியிலையும் மலையானவரும் முக்கியமான விருந்தாளியாக அழைக்கப்பட்டிருந்தார். இந்த இது வந்து கொங்கு மண்டலத்தில் பல பிரபலமான இன்ஸ்டியூஷன்ல இப்படி நடந்தது. இளைஞர்கள்கிட்ட நல்ல ரீச் ஆனது அந்த விஷயம், அந்த ஃபங்க்ஷன். இவர் இவ்வளோ பெரிய பகுதி பதவியில் இருக்காரு, பக்கத்திலேயே மலையானவர் இளம் வயசு விழுந்துருக்காரு அப்படின்னு நிறைய ரீச் ஆகி ஒரு ஒரு டெம்ப்ளேட் ரெடி ஆகிட்டு இருக்குல்ல. இந்த டெம்ப்ளேட்டை பார்த்த ஆளும் தரப்பு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கு. என்ன இப்படிலாம் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு கூப்பிட்றீங்க, எங்களுக்கு போடல, என்னது இது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு ஃபோன் போட்டு பிஸ்னஸ் மேன் அவங்க இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி, தொழில் கூட்டமைப்புகள்லாம் கூட, விவசாய சங்கங்கள்லாம் கூட கூப்பிட்டு, என்ன இருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே அவங்க, உங்களுக்கு அப்படியாமே உங்களுக்கு, அப்போ நீங்கள் தான் சொல்லியிருக்கணும் அப்படி அப்படின்ட்டு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் லாபியெல்லாம் வச்சு இவ்வளோ போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. உடனே வந்து இல்லைங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லி மழுப்பல பதில் வந்திருக்கு. இந்த நிலமையில தான் விரைவில் கோவையில் வந்து ஒரு மாநாடு நடக்க இருக்கிறது. ஒரு 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 எப்படி சொல்கிறது, அது ஒரு அக்னி இது மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு பெரிய கண்காட்சி மாதிரி நடக்க இருக்கு. அந்த கண்காட்சிக்கு எப்பவுமே இது நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மாநில அரசு வந்து பிரதிநிதிகளாக அமைச்சர்கள் வருவாங்க. முதல்வரை ட்ரை பண்ணாலும் முதல்வரோட நேரம் பிரச்சனை அப்படின்றனால அமைச்சர்களாவது அட்லீஸ்ட் அவங்க பிரசன்ஸை காட்டுவாங்க. ஆனால் இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அமைச்சர் கூட இந்த டைம் வந்து பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு எல்லாருமே தான் சொல்கிறாங்க. நல்ல முடியாதுங்க, ஐயோ இல்லைங்க நீங்கள் அப்படி பண்ணீங்களா, எப்படிங்க நாங்கள் எந்த இது என் தலைமை கேட்க மாட்டாங்களா அப்படின்ட்டு இதே டெம்ப்ளேட்டாக எல்லாரும் பதிலாக சொல்லி, நீங்கள் எப்படிங்க அவங்களாம் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணலாம், அவங்களாம் எப்படிங்க மரியாதை செலுத்தலாம், அதுவும் அந்த மேடையில் வேறு அவரை வேறு உட்கார வச்சுருக்கீங்க, என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எகிரியிருக்காங்க. இதனால் அதிருப்தி அடைந்திருக்கின்றனர் கோவை பகுதியைச் சேர்ந்த மிக முக்கிய தொழிலதிபர்கள், கூட்டமைப்பினர், விவசாய சங்கத்தினர் உட்பட எல்லாருமே. ஏப்பா, இந்த மூணு பேரையும் பகச்சிக்கவே கூடாதே, எந்த பின் விளைவுகளை ஏற்படுத்தும் தொழிலதிபர்கள் விவசாயிகள் எல்லாம். கரெக்டா சொன்ன, இவங்க எல்லாருக்கும் கீழே வந்து ஒரு முக்கியமான சங்க் ஆஃப் சொசைட்டியே அவங்க கீழே தான் இருக்கு, அவங்கள போய் பகச்சிக்கிட்டாங்க. அதனால என்ன புலம்புறாங்கன்னா, ரொம்ப ஈகோவா இருக்குப்பா இந்த சூரிய கட்சிக்கு, இப்படிலாம் ஈகோ பார்த்தா சரிபடாதுப்பா அப்படின்னு உள்ளே குமரிக்கிட்டு, வாங்க அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு நகர்றாங்க. பார்ப்போம், வேற ஏதாவது அமைச்சர்கள் இதுக்கு மேல மனசு மாதிரி பங்கேற்கிறாங்களா அந்த கண்காட்சியிலலாம் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் யாத்திரை துவங்குச்சு பார்த்துருப்போம். மிஸ்டர் உள்துறை வந்து கொடியசு துவங்கிச்சு, அவரே நடந்து போனார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே இது, கூட்டணி கட்சிகள்லாம் வேறு இருந்தாங்க. ஸோ வந்து அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக என்டிஏ காமிச்சிட பார்த்தியா அப்படின்னாங்க. ஆனாலுமே கூட ஒருத்தர் இல்லைங்க, என்னங்க இது அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சாங்க. அது என்னடானா, மாம்பழம் மல்கோவா மாம்பழம்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆமாம், எங்கே அவரே, அது நீங்க நினைக்கிற மாதிரி அது கிடையாது. தேனி காத்தோரம் அப்படின்னு அந்த பாட்டு தெரியுமா, அந்த பாட்டு நீங்க கேட்கலாம். மாம்பழம் மாம்பழம் இல்ல, இந்த பாட்டை யோசிக்கணும்.
எஸ் என்ன அப்படின்னா, தேனீக்காரரு வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க. லோட்டஸ் கட்சியுமே கூட ரொம்ப கிசுகிசா பேசப்பட்டது. என்ன அப்படின்னா, இந்த யாத்திரையர் வந்து என்டிஏ கூட்டத்தை தான் கூப்பிடல, இது நம்ம ரொம்பவே நடக்குது இல்லைங்க, நீங்கள் வேற பாராளுமன்றத்தோட அந்த ஃபுலோ லீடர்ஸ் மீட்டிங்க வேற அவரோட சின்ன தேனீக்காரரை கூப்பிட்டுட்டீங்க, இப்போ இவரையாவது கூடுவீங்க வந்தால் கூப்பிடலாம்னு தான் ரெடியாக இருந்திருக்காங்க. ஆட கூப்பிடவே செஞ்சிருக்காங்க. முதற்கட்டமான தூதுலாம் போயிருக்கு மலையானவர் சைடு கிட்ட இருந்தே, அதாவது தேனீக்காரரை மலையானவர் சைடு தீவிரமாக அணுகியிருக்கிறார்கள். வாங்க நீ வந்து நடத்து பங்கேற்கணும் அப்படின்ற மாதிரிலாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதாவது டைரக்டாக அவரை அப்ரோச் பண்ணாமல் அதுக்கான விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செய்தி கண்டுபிடித்த மோப்பம் பிடித்த சேலத்துக்காரர் அணி வந்து என்னங்க இது என்ன பண்ணிருக்காங்க அவரு, எங்களுக்கு எங்க கூட இப்படி பேசிட்டு திடீர்னு அந்த பக்கம் பண்ணுறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிருப்தி இருக்கீங்க. இப்படி பண்ணால் என்னங்க இது, நாங்கள் உங்க கூட தான் நல்லா இருக்கும், நீங்கள் எதுக்கு கப்பலாக பண்ணுறீங்கன்ட்டு அவங்க அதிருப்தியாக சொல்லியிருக்காங்க. உடனே சேலத்துக்கார அதிருப்தியை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவ் புலமையானது மட்டும் இல்லாமல் மாநில அமைப்புக்காரர் இருக்காருல்ல, ஆமாம் மாநில அமைப்புக்காரருக்கு வந்து இரண்டாம் கட்ட இளை நிர்வாகிகள் சேலத்துக்காரர் மீது அதிருப்தியை அப்படியே குமரி கொட்டியிருக்காங்க. என்னங்க இது, இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க, அவர் வேற கோவிச்சுக்கிறாருங்க, வருத்தமா படுறாருங்க, என்னங்க நீங்க, அவங்க சங்கடமாயிடும் இருக்காது அப்படின்ற மாதிரி சங்கடமாயிடாதுன்னு ஒண்ணுதான் சரின்னு சொல்லிட்டு இந்த அதிருப்தியை வந்து அமைப்புக்காரர்கிட்ட சொல்ல, அமைப்புக்காரர் மலையானவர்கிட்ட சொல்ல சரின்னு சொல்லிட்டு இந்த முயற்சியை கைவிட்டிருக்கிறார் மலையானவர். அதாவது கூட்டணிக்காக அமைதி காப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதனாலதான் இந்த நெருடெல்லாம் இருந்திருக்கு. அதனால கடைசி நேரத்துல கூட அவர் வேணாம் இதுக்கு மேலாம் போகக்கூடாது, ரொம்ப இதாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மட்டும் அனுப்பிச்சுட்டு ஃபங்க்ஷன்ல இருந்து அப்படியே லைட்டா ஜெகா வாங்கியிருக்காரு சேலத்துக்காரர். பாரா இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் ஒழிஞ்சு கிடக்கா, இன்னும் நிறைய விஷயம் இருக்கியா, நான் தான் நேத்தே சொன்னேன் முக்கியமான அப்டேட் எல்லாம் இது யாத்திரையை பத்தி வருதுன்னு உங்ககிட்ட காலில் சொல்ல, நம்ம இந்த காலத்து இவரு இருக்காருல்ல, கேள்விப்பட்டேன் உனக்கு கடலூர் கார்பட நீங்க இருக்கு. சரி ஓகே, இதுதான் முக்கியமான விஷயம், மிக முக்கியமான விஷயம் நீ சொல்றது போல த கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த கிளைமேக்ஸ் தான் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு சாரி மக்களவை தேர்தல் அதை இப்படிதான் சொல்லணுன்ற தலைவர் சொல்லியிருக்காரு. மக்களவை தேர்தல் இருக்குல்ல, இந்த மக்களவை தேர்தலுக்கான பணிகளில் ஒவ்வொரு கட்சியும் சூடா கட 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 கடன் இறங்கி வேலை செஞ்சுட்டு வர, இப்போ கூட யாத்திரை தொங்கியிருக்கு. அதே போல ஒவ்வொரு மாநிலத்திலையும் லோட்டஸ் கட்சி இது பண்ணுறது, அந்த பக்கம் எதிர்கட்சிங்களாம் சேர்ந்து பேர் தங்களுக்குன்னு ஒரு பேர் வச்சு பேரை மாத்தி ஒரு மிசையும் மறுவும் வச்சா மாறு வேஷமான்ற மாதிரி கெட்டப்பெல்லாம் மாத்திட்டு வந்திருக்கு. எப்பா இந்தியா சொல்றியாப்பா, அப்படி சொல்லக்கூடாது, வாயில போடு வாயில போடு வாயில போடு வாயில போடு ஐ என்ஐஏ இப்படி சொல்லக்கூடாது. யானை ஞானம் ஞானம் யானை அப்படி இல்லையா கவனி, ஐ டாட் என் டாட் டி டாட் ஐ டாட் ஏ இவா இப்பெல்லாம் சொன்னா எத்தனை பிரஸ் மீட் நம்ம வந்து ஃபன் ஆயிடும்பா. கூட்டணியும் பண்ணா இருக்கும் போது பேர் என்னப்பா பண்ண, அதை நம்ம பண்ற சொல்லிட்டு இருக்க போறோம். சரி ஓகே, விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா, இந்த இதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கிற நிலைமையில தான், இந்த கூட்டணி விவகாரம் இதெல்லாம் போயிட்டு இருக்கிற நிலைமையில தான் லோட்டஸ் கட்சி ஒரு முக்கியமான விஷயத்த எடுத்திருக்கு. அதாவது அவங்களோட பார்வை எப்பவுமே மேக்ரோவா இருக்காது, மைக்ரோவா இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. லோட்டஸ் கட்சி எப்பவுமே இந்த மைக்ரோ லெவல்ல அதுக்கான திட்டங்களை வகுத்து செய்யக்கூடியவங்க. அதுக்காக பண்ணா பிரமுக் பேஜ் பிரமுக்குன்னு ஒரு பூத் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்ல பூத்ல பேஜ் பிரமுக்குன்னு இருக்கும். ஒரு பேஜுக்கு ஒரு பிரமுகரை போட்டு ஒரு முக்கியமான இது நிர்வாகியை போட்டு பொறுப்பு கொடுத்து வேலை செய்ய தேர்தல் வேலை செய்வாங்க. அது போல ஒரு இதில் அடுத்த எக்ஸ்ட்ரீமா ஒன்று எடுத்திருக்காங்க, ஒரு ஆயத்தை எடுத்திருக்காங்க லோட்டஸ் கட்சி. அதன் அடிப்படையில் கிக் ஒர்க்கர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்களையோ இல்லை வேறு ஏதாவது நிறுவனங்களில் டைரக்டாக மக்களை நேரடியாக அணுகக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களாம் பார்ட் டைம் ஒர்க்கர்ஸாக மேக்ஸிமம் இருப்பாங்க. இவர்களை தொடர்பு கொண்டு இவர்களிடம் வந்து லோட்டஸ் கட்சியின் சாதனைகள் அப்புறம் இது நம்மளோட திட்டங்கள் அப்படின்றதெல்லாம் அவங்களாம் இதுதான் எங்கள் திட்டங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க அதை கன்வின்ஸ் செஞ்சு அவர்களை தனது உறுப்பினர்களாக்கி அவர்கள் மூலம் நேரடியாக பிரச்சாரத்தை மக்களிடம் கொண்டு செல்லணும், மக்களிடம் பிரச்சாரம் செய்யணும்னு லோட்டஸ் கட்சி திட்டம் போட்டிருக்கு. அதனால கேள்விப்பட்டதே இல்லையப்பா, இப்பெல்லாம் யோசிப்பாங்கன்னு, அவ்வளோ பெரிய கிட்னியா அப்படின்ற மாதிரி, அவ்வளோ பெரிய கிட்னி எஸ். இது போல மைக்ரோ லெவல்ல திட்டங்களை கொண்டு போகணும். அதாவது போற பக்கம் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு போடுங்கன்னா டேரக்டா கேட்க மாட்டாங்க, ஏதாவது வகையில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக பேசுறது, ஒரு ஒப்பீனியன் மேக் பண்ணுறது அப்படின்ற வகையில் களத்தில் வந்து திட்டங்களை கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு நேரடியாக இவர்கள் மூலம் கொண்டு செல்லலாம் அப்படின்னு ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற சில முக்கியமான நிறுவனங்கள், இது போல் என்ன நிறுவனங்களை என்ன பேருன்னு வச்சுக்கோ, ஆரஞ்சு கலர் சட்டையோ பச்சை கலர் சட்டையோ எல்லோ கலர் சட்டையோ என்ன கலர் வேணால் சட்டை போட்டு வச்சுக்கோ, நீ என்ன டன் தோன் கூட தெரியுமா, அது மாதிரி கூட இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். இது போல் பார்சல் சர்வீஸ் உட்பட இது போல் கிக் ஃபேக்டரி தெரியுமா, அந்த கிக்ஸ் சொசைட்டி மூலியமாக நேரடியாக மக்களை சென்றடைய வாக்காளர்களை சென்றடைய லோட்டஸ் கட்சி திட்டம் போட்டிருக்கு. அப்பா ஏ ரொம்ப பெரிய மாஸ்டர் பிளானா இருக்க போலயே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சரியா நானும் அப்படியே வரேன்,
அப்படியே யோ நான் கேட்கணும்னு இருந்தேன், எனக்கு நம்ம ஜெயிலர் படத்துக்கு ஏதாவது டிக்கெட் கிடைச்சா வாங்கி குடியா? ஆடா போயா, நேத்து நான் காத்து கிடந்து காத்து கிடந்து ஆடியோ லான்ச்சே பார்க்க முடியாம போச்சு. நானே வெறுப்புல இருக்கேன். சரி, நீ உனக்கு டிக்கெட் மட்டும் வாங்கி கொடுத்தானா, சூப்பர் ஸ்டார் வந்து ராக் ஸ்டாருக்கு இது கிஸ் கொடுத்தாருல, அதே மாதிரி நானும் உனக்கு இப்படி திருஷ்டிலாம் சுத்தி போட்டு. பாட்டு யாரு யாரு பக்கத்துல? நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.